பில்லு மட்டும் லைட்டாக. அண்ணாச்சி, அதாவது குடிநீர் பிரச்சனையை தீர்க்க பர்ம ஜபம் பூஜைலாம் வந்து சாத்தியமாக தீர்க்க முடியுமா? இது வந்து சாத்தியமில்ல என்பது நடைமுறைக்கு அப்பாற்பட்டதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது இல்லை. மாண்புமிகு அம்மாவின் அரசு, இன்றைக்கு தமிழக அரசு நடைமுறைக்கு சாத்தியமான அத்தனை கூறுகளை ஆராய்ந்து ஏற்கனவே 710 கோடி ரூபாய் குடிநீர் ஆதாரத்துக்கு நிதியை ஒதுக்கீடு செய்து அதற்கு பிறகு சிறப்பு நிதியாக நேற்றைய தினம் கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை செய்து சென்னைக்கு மட்டும் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஜோலார்பேட்டிலிருந்து ரயில் மூலம் குடிநீர் வருகின்ற பணியை செய்தார். இதே போலத்தான் புதிய வேளாண் திட்டத்தை கொண்டு வருகின்ற நேரத்தில் இதெல்லாம் சாத்தியமான்று கேள்வினார்கள். வேளாண் திட்டம் அல்ல இது, வேளாண் திட்டம் என்றெல்லாம் விமர்சனம் வந்த நேரத்தில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் புறந்தள்ளிவிட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியதன் காரணமாக தான் சென்னைக்கு நிரந்தர குடிநீர் பிரச்சனை தீர்க்க வண்ணமாக அந்த திட்டம் மக்களுக்கு வரப்பிரசாதமான திட்டமாக அமைந்தது. இது அரசின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒருவரம் இருந்தாலும் கூட அதையும் தாண்டி இயற்கைக்கு இன்றைக்கு அந்த காலத்தில் மன்னரின் காலத்தில் பல வேள்விகள் யாகங்கள்லாம் செய்து வர்ண ஜபங்கள்லாம் நடத்தி அதன் மூலமாக மாதம் மும்மாரி மழை பெய்து என்ற வரலாறு எல்லாம் நாம் படித்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆன்மீக பக்தர்களும் பல்வேறு ஆன்மீக உள்ள பல்வேறு நிலைகளிலிருந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து இப்படிப்பட்ட நிலைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அரசின் சார்பாக செய்யவில்லை, அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அந்த ஆன்மீக பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று வர்ண ஜபம் மொத்தம் எல்லாம் யாகசாலைகள்லாம் நடத்தி செய்தால் நன்மை கிடைக்கும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து கூறியதன் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதை நாங்கள் செய்கிறோம். தவிர அரசின் கடமையாக அத்தனை பணிகளையும் ஆய்வுக்கூட்டங்களை நடத்தி அதுக்குண்டான சிறப்பு நிதிகளை ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் கூட குடிநீரை எப்படி சிக்கனமாக சேமிக்க வேண்டும் என்று சொல்லி தூத்துக்குடி மாநகராட்சியும் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சியும் முதன்முறையாக ஒரு சிடியை வெளியிட்டு குறும்படங்களை வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்றைய இருந்தாலும் கூட அங்கே 4வது பைப்லைன் கோல்பிட்டி எப்படி 2வது பைப்லைனோ அதே போல் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 4வது பைப்லைன் திட்டம் வந்த பிறகு தண்ணீர் பிரச்சனை இல்லை என்ற நிலை இருந்தாலும் கூட இன்றைக்கு காலத்தின் அவசியத்தின் கருதி அந்த குறும்படங்களாக வெளியிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பணியை அரசு செய்து வருகிறது. அது மட்டுமல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்ற இந்த 248 குடியிருப்பு திட்டம் என்பது இந்த 5 ஒன்றியங்களுக்கு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 5 ஓட்டப்படாரம் கோயில் பெற்று விளாத்தியம் போன்ற தொகுதிக்கு உட்பட்ட 5 ஊராட்சி ஒன்றியங்கள் முழுமையாக பயன்பெறும் வண்ணம் நீண்டகால திட்டம். குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு தான் ஏற்பட்டுகின்றது, ஆனால் 45 ஆண்டு காலம் 2வது பைப்லைன் திட்டத்துக்கு எப்படி நிரந்தர தீர்வை கட்டாமோ அதே போல் 2013 தான் இந்த 248 குடியிருப்பு திட்டத்துக்கு 106 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு 95% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. விரைவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து கோயில்பட்டியோ அல்லது விளாத்தியோ வைத்து அந்த திட்டத்தை மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நமது மாவட்டத்தில் தென்பகுதியை சேர்ந்த கிராமங்களுக்கு 90 கிராம கூட்டு குடிநீர் திட்டம் அந்த திட்டமும் முழுமை பெறுகின்ற நிலையில் இருக்கின்றது. அதுக்கடுத்து 30 கிராம கூட்டு குடிநீர் திட்டம் இப்படி 368 ஊராட்சிகளுக்கு நமது மாவட்டத்திற்கு இதே போல பருவமழை பெய்த்தாலும் கூட இப்படி இன்றைக்கு 2வது வைப்பிலன் திட்டம் 4வது வைப்பிலன் திட்டம் வந்த பிறகு தூத்துக்குடி மாநகராட்சி கோயம்புத்தூர் நகராட்சி எல்லாம் இயற்கை பொய்த்த பிறகு கூட குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலையை எப்படி உருவாக்கி இருக்கிறோமோ இதே போல நீண்டகால திட்டங்களை மாண்புமிகு அம்மாவின் அரசு இன்றைக்கு ஏற்படுத்தி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இல்லை என்ற நிலையை உருவாக்குவதற்கு குறிப்பாக இன்றைக்கு காயல்பட்டின நகராட்சி 2 நகராட்சி தான் நமது மாவட்டத்தில். இன்றைக்கு காயல்பட்டின நகராட்சிக்கும் ஆத்தூர் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீர் சீராக விநியோகப்படுகின்றது. அதுபோல் உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டம் அதன் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகளுடைய சிஆர்எஸ் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நிதியின் கீழே கோரம்புள்ளத்தில் தற்காலிகமாக ஒரு டேங்க் அமைத்து கோரம்புள்ளத்தை தூர்வாரி 8 கோடி ரூபாயில் 8 கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் விரைவில் அநேகமாக அடுத்த வாரத்தில் மக்களுக்கு அர்ப்பணி செய்ய நிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் இத்தகைய பணிகள் நாங்கள் ஆக்கப்பூர்வமான பணியை செய்தாலும் இப்படிப்பட்ட நிலைகளில் இது யாருமே ஒரு மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உடல்நிலை கொண்டிருந்தால் அனைவரும் பொதுவாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆலயங்களை சென்று வழிபடுவது தமிழர் பண்பாடு இயற்கை. அந்த இதன்படி நாங்கள் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அரசு செய்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆலயங்களில் இன்றைக்கு வர்ண ஜபத்தை முன்னிட்டு வர்ண ஜபம் வேண்டும் என்று சொல்லி வர்ண ஜபத்தை முன்னிட்டு யாகசாலை பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம். தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து அதாவது ஆதி முதலமைச்சர் கடுமையாக விமர்சனம் செய்த தங்கத்தமிழன் அதிமுக இணையதாக சொல்றாங்க. அது வந்து ஜெயக்குமார் கூட வரையறுக்கும் அப்படிங்கிற உங்க கருத்து என்ன? இல்லை, அது அவருடைய இணைகின்றவருடைய விருப்பம். அவராக இணைந்து ஏற்கனவே
தேர்தல் முடிவுக்கு பிறகு மட்டுமல்ல, அந்த நான் ஏற்கனவே பலமுறை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் புரட்சித் தலைவர் காலமாக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மாவர்கள் மறைவுக்கும் பிறகு சரி, பிரிந்தவர்கள் ஒன்று கொண்டாகத்தான் வரலாறு. அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கழக ஒருங்கிணைப்பாக பலமுறை வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார்கள். பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் இணையலாம் என்ற கருத்து சொல்லி, அந்த கருத்தை ஏற்று யார் வந்தாலும் மாண்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முடிவு செய்து இணைப்பார்கள். மற்றவர்கள் அப்படி அதில் சென்று இணைந்தவர்கள் துவக்கியவர்களுக்கு இணைந்தவர்களுக்கு வேறுபாடு உண்டு. அந்த வகையில் அங்கே சென்றவர்கள் திரும்பி வருகின்றார்கள். அதை நாங்கள் தாய்நிலத்தோடு தாய்கிலத்திலே சசிகலா வந்து சசிகலா சிதறியிலிருந்து வந்த பிறகு இந்த எடிமிலிருந்து முக்கிய தலைவர்லாம் போறாப்ப சொல்றாங்க. அடிப்படையில் பதில் சொல்லுவது சரியா இருக்காது. கலைக்காக இப்ப யாகங்கள் நடத்திட்டு வரீங்க, ஆனா நேற்று தினகரன் என்ன சொல்லிருக்காங்க, தமிழகத்தில் மதவாதத்துக்கு இடமில்லை, அனுமதிக்க முடியும்.